Hello friends, welcome back to Civil Tamil Technical. In this video, we will talk about FMB is irregular shape. We will calculate the area of the area. We will calculate the channel link in the Civil Tamil channel link. So, that's the answer in this video. If you want to subscribe to the channel, subscribe to the bell button. Click on the bell. So, now FMB diagram is irregular shape. இப்போ ஒரு டயகிராம் எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு இந்த இடத்துல நமக்கு டயகிராம் கொடுத்திருப்பாங்க பிளஸ் இந்த இடத்துல நமக்கு அதனுடைய ஏரியா என்ன அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க என்ன தாலுக்கு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல நமக்கு எதுல கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏர்ஸ்ல தான் கொடுத்திருப்பாங்க ஓகேவா ஏர்ஸ்ல அப்படிங்கும்போது நமக்கு எத்தனை ஏர் அப்படினு சொல்லிட்டு அதனுடைய ஏரியாவை மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ நாம இத கண்டுபிடிக்கும்போது பாத்தீங்கன்னா In the diagram, unit is meter. Okay, meter is the area of the area. We square meter. Square meter is the convert to the area. The FMB diagram is the value. The value is the same. Okay, now, this is the diagram. This red color. G line. Okay, outer la irukkiradhu nammudeya area boundary okay va inda area pathinga appadina inda g line base panni da irukku inda g line la pathinga appadina ovvoru triangle nammalku split aagum ipo example ku a b f nu onnu f b e adutha pathinga b c e inda maadhiri nammalku idhila t1 t2 idhu t3 t4 t5 so nammalku pathinga appadina 5 triangle irukku okay ingla inda g line base panni 5 triangle namba split pannirukom ipo namalukku t1 t2 t3 ovvor idukku separate area kandupidichittu anda total 5 triangle irukku pathingla anda 5 triangle oda area vi namba plus pannom appadina namalukku total area kedaikum anda total area va namba airs la convert pannikrom okay va anda total area eppadi kandupidikkaradna ipo example ku inda t1 abdingra triangle eduthukittingna a b f okay ingla இது ஒரு சைடு இந்த ஒரு சைடு 3 சைடுஸ் இருக்கும் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான் ஓகேங்களா ஏரியா ஈக்குவல் டு √s * s - a s - b s - c ஓகேவா இப்போ என்ன பண்ணனும்னா நமக்கு இந்த s ன்ற வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா செமி பெரிமீட்டர் அப்படினு சொல்வாங்க ஓகேவா சோ செமி பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a plus b plus c divided by 2 அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஓட மூணு சைடையும் நம்ம ப்ளஸ் பண்ணி divided by 2 போட்டோம் அப்படினா நமக்கு செமி பெரிமீட்டர் கிடைக்கும் இத கொண்டு வந்து ஏரியால அப்ளை பண்ணி நம்ம இந்த ஏரியா ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த டோட்டல் t1 ஓட டோட்டல் ஏரியா எவ்வளவு t2 t3 t4 t5 இப்போ நமக்கு டோட்டல் ஏரியா இது அஞ்சையும் ப்ளஸ் பண்ணி divided by This plus one total area in the total area pathinga abdina square meter la irukum inda square meter eduthukitinga oru cent pathinga abdina 40.6 square meter okay va oru cent 40.6 square meter abdina nama total area square meter la divided by 40.6 pottinga abdina nammalku ethana cent nu kedachirum so ethana cent nu eduthukitom abdina ipo example ku ipo oru No, இப்ப 100 சென்ட்னு வெச்சுக்கோங்களே சோ 100 சென்ட் அப்படினா ஒரு ஏர்ஸ் அப்படினா 2.47 சென்ட் அப்ப 100 2.47 போட்டிங்க அப்படினா நமக்கு எத்தனை ஏர்ஸ் அப்படிங்கறது கிடைச்சிரும் இதுதான் நமக்கு FMB டயகிராம்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேவா அந்த FMB டயகிராம் எப்படி டவுன்லோட் பண்ணனும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நம்ம போட்டுறோம் அது செக் பண்ணி பாருங்க பிளஸ் FMB னா என்ன அப்படிங்கற வீடியோவும் நம்ம போட்டுறோம் அதனுடைய லிங்க் ஐகான்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஓகேவா சோ இதுதான் சிம்பிள் நம்மளுடைய பவுண்டரியில இருந்து உள்ள இருக்கக்கூடிய g லைனை கால்்குலேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறோம் அந்த ஏரியா வெல்லத்தை ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம நம்மளுடைய யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வர்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படினா போதும் நீங்க டோட்டல் ஏரியாவும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க